ஃபஸ்ட்டு ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம 1/2 கப் அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்புக்கு மைதா அளந்தீங்களோ அதே கப்புக்கு 1/2 கப் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்தா வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு எள்ளும் சேர்த்துட்டு இதுக்கு ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவு பார்த்திங்க அப்படின்னா அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நான் எந்த ஒரு கட்டிக்கலாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இது கூடவே எடுத்து வச்சுருக்க மைதா மாவையும் சேர்த்துடலாம். 1/2 கப் அளவு மைதா மாவு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மாவு பதத்துக்கு பார்த்திங்கன்னா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதமாரி இடியாப்பம் மேக்கர் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம அதில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாவு வந்துட்டு உள்ளே வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு நம்ம இதை பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வந்து முறுக்கு புளியவோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளேட் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா புளிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நீளமாக எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா ஷேஃபாக வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வரும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும் போது பார்த்திங்க அப்படின்னா வேலையும் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும், ரொம்ப வந்து டைமும் ஆகாது. நீங்கள் கன்ஃபார்ம் இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு விரல் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து இந்த மாவை நம்ம இந்த மாதிரி ரவுண்டு பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு. நீங்கள் பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் அவ்வளோத்தையும் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப வந்து ஈஸியான மெத்தடு. ஸோ இதே மாதிரி பார்த்தி அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரிங் ஷேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ இதை வந்து பொறிக்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்குது. அதுக்கு இன்னொரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இதில் ஒன்று ஒன்றா வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப வந்து ஹை ஃப்ளேம்லையும் இல்லாமல் ரொம்ப வந்து மீடியம்லையும் இல்லாமல் கரெக்டான அளவில் வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் போல் ஆகும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வந்து மொறுமொறுன்னு வந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷம் போல் ஆயிருக்கு பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த பபிள்ஸ் எல்லாமே இந்த நல்லா அடங்கிடுச்சு, உங்களுக்கு பார்க்க தெரியும். ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறமா இதை மாதிரி நம்ம ஆயிலை விட்டு நம்ம தனியாக வந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக நம்மளுடைய ரொம்ப ஈஸியான வந்துட்டு ரிங் முறுக்கு வந்து தயாராகிடுச்சு. ஸோ இந்த கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.